டாஸ்மாக் மூலமா போதைப் பொருள் விற்கிறது கடுமையான குற்றம். இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 328 படி டாஸ்மாக் மூலமா போதைப் பொருள் விற்கிறதுக்கு 10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கலாம். 328 என்ன சொல்லுது அப்படின்னா, போதை தரக்கூடிய, மதிமயக்கம் செய்யக்கூடிய, உடல்நலத்தை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் ஒரு நபர் இன்னொரு நபருக்கு கொடுத்தாரு அப்படின்னா கொடுக்கிறவருக்கு 10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை தரணும். இதான் வந்து சட்டத்துல தெளிவா இருக்கு. அரசாங்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா, மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு சொல்லிட்டு பகிரங்கமா போர்டு எழுதி வச்சுட்டு டாஸ்மாக்ல வந்து போதை தர, உடல்நலத்தை கெடுக்கிற, மதிமயக்கம் செய்யக்கூடிய ஒரு சாராயத்தை வந்து இவங்க வந்து விற்பனை பண்றாங்க. அதனால வந்து லட்சக்கணக்கான பாதிப்புகள், நிறைய குழந்தைகள் வந்து அப்பா இல்லாத அனாதைகளா மாறிட்டு இருக்காங்க, நிறைய பெண்கள் விதவைகள் மாறிட்டு இருக்காங்க. இந்திய தண்டனை சட்டத்தை மீறி அரசாங்கம் வந்து ஒரு கொள்கை முடிவை எடுக்கவே முடியாது. இந்திய தண்டனை சட்டத்துல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு இது எல்லாத்தையுமே வந்து குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தி அந்த குற்றத்துக்கு வந்து தண்டனையே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் 328 படி போதை விற்கிறது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தி அதுக்கு 10 வருஷம் சிறை தண்டனை தரணும்னு சொல்லிட்டு தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. இப்படி வந்து சட்டம் இருக்கும் போது அரசாங்கம் வந்து இந்த சட்டத்தை மீறி, இந்திய தண்டனை சட்டத்தை மீறி வந்து அரசாங்க கொள்கை முடிவை எடுக்கவே முடியாது. நீதிபதிகள் வந்து ஒரே நாள்ல வந்து உத்தரவு போட்டு எல்லா டாஸ்மாக் கடைகளையும் மூட உத்தரவிடலாம் இந்த சட்டத்தின். அது மட்டும் இல்லாம வந்து யாரெல்லாம் வந்து இந்த சாராயம் வித்துட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் 10 வருஷம் வந்து சிறையில தள்ள முடியும். ஆனா வந்து நீதிபதிகள் வந்து நம்மள வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, நாங்க வந்து தலையிட முடியாது சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஏத்துக்கவே முடியாது. இந்த சட்டத்தை வந்து நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து கேள்வி கேட்கிறோம் அப்படிங்கறனாலதான் போலீஸ் ஸ்டேஷன்ல கேள்வி கேட்டா அடிக்கிறாங்க, நம்ம மேல வழக்கு போடுறாங்க. நீதிமன்றத்துல போய் கேள்வி கேட்டா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து போட்டு வச்சிருக்காங்க. இந்த சட்டத்தின்படி ஏன் வந்து நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, ஏன் வேடிக்கை பாக்குறீங்கிற கேள்வியை வந்து கேட்டதுக்காக அப்பா மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து போட்டு வச்சிருக்காங்க. மக்கள்கிட்ட போய் இந்த விஷயங்களை சொல்லலாம், இது மாதிரி சட்டப்படி குற்றம், குற்றம் தெரிஞ்சே வந்து அரசாங்கம் வந்து இத்தனை பேரை கொண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் வந்து இந்த விஷயத்த வந்து சொன்னா போலீஸ் வந்து அங்கேயே வந்து தடுக்கிறாங்க, அடிக்கிறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க, ஜெயில போடுறாங்க. இதான் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நீதிமன்றம் வந்து தொடர்ச்சியா வந்து இதுக்கு வந்து உடனே குற்றவாளியா இருக்கு. நீதிபதிகள் வந்து நியாயமா வந்து இதுல வந்து செயல்பட்டாங்க அப்படின்னா எல்லா டாஸ்மாக் கடையிலும் மூடி இருக்கலாம். 2013 மார்ச் 1 தேதி 222 சட்டக்கொள்ளி மாணவர்கள் சேர்ந்து இது மாதிரி வந்து இந்த சட்டத்தின்படி குற்றம், டாஸ்மாக் மூலமா போதைப் பொருள் விற்கிறது, அதனால நீதிபதிகள் வந்து 328 எல்லா டாஸ்மாக் கடைகளையும் மூட உத்தரவிடுங்கன்னு சொல்லிட்டு கடிதம் அனுப்பணும் எல்லா நீதிபதிகளுக்கு, உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாருக்கும். ஆனா இவங்க வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல. 506 லா காலேஜ் ஸ்டூடெண்ட் சேர்ந்து திருப்பி வந்து ஒரு மனு ரெடி பண்ணி மதுரையில வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நேரடியாக போய் சந்திச்சோம். அப்பயும் வந்து எங்களால எந்த நடவடிக்கை எடுக்க முடியும் சொல்லிட்டு அவங்க வந்து விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தொடர்ச்சியா வந்து போராட ஆரம்பிச்சோம். போராட ஆரம்பிச்சா தொடர்ச்சியா வந்து அரசாங்கம் வந்து என்ன சொல்றதோ அதுக்கேத்த மாதிரி இவங்களும் வந்து எங்களை வந்து அரெஸ்ட் பண்றது, ஜெயில போடுறது இதான் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்கள் போய் வந்து இது மாதிரி டாஸ்மாக் கடைகள் வேணாம்னு சொல்லிட்டாங்க போராட்டம்னா அவங்க மேலேயும் வந்து கேஸ் போட்டுட்டு இருக்காங்க. நியாயமா பார்த்தா இவங்களா சேர்ந்தா வந்து டாஸ்மாக் கடை வந்து மூடணும். ஆனா வந்து பெண்கள் வந்து இதுக்காக முயற்சி எடுத்தா அவங்கள வந்து இவங்க வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு குற்றவாளிக்கு உள்ள நிப்பாட்டிட்டு இருக்காங்க. ஏத்துக்க முடியாது. நீதிபதிகள் எல்லாமே வந்து டாஸ்மாக் விஷயத்துல மக்கள் இத்தனை பேர் வந்து இத்தனை லட்சக்கணக்கான பேரை வந்து படுகொலை பண்ணதுல நீதிபதிகள் எல்லாருமே வந்து உடனே குற்றவாளிகள்.